இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆற்றில் தவறி விழுந்து முனீஸ்வரன் மரணம். ஜஹூர் இஸ்கந்தார் புத்திரியில் உள்ள சுங்கை போலாய் ஆற்றில் தவறி விழுந்த 38 வயது முனீஸ்வரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். நண்பர்களுடன் ஆற்றின் அருகே பொழுதுபோக்கு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் மதியம் 3:30 மணியளவில் எதிர்பாரா விதமாக இத்துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மீட்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாலை 7 மணி அளவில் முனீஸ்வரனின் உடல் ஆற்றின் 3 மீட்டர் ஆழத்திலிருந்து மீட்கப்பட்டது. அங்காடி கடைகளை மேம்படுத்தும் டிபிகேஎல் முயற்சி திருப்தி அளிக்கிறது. கோலாலம்பூர் முழுவதும் உள்ள அங்காடி கடைகளை மேம்படுத்தும் முயற்சிகளில் கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் டிபிகேஎலின் நடவடிக்கை தமக்கு திருப்தி அளித்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக டிபிகேஎல் வழங்கிய 400 ரிங்கிட்டுடன் ஒப்பிடும் போது மாதத்திற்கு 200 ரிங்கிட் எனும் முறையில் மாத வாடகை குறைந்த நற்செய்தியையும் அவர் தொடக்க முறையில் அறிவித்திருந்தார். அதே வேளையில் உணவக தளங்களின் தூய்மை, அழகு, சீரமைப்பு ஆகிய வசதிகளின் சிறந்த உதாரணமாக இன்ஜாங் சிலேரா மதானி தளம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சுமார் 72 லட்சம் ரிங்கிட் செலவில் அமைக்கப்படும் இத்தளம் இவ்வாண்டு அக்டோபர் மாதம் முழுமை பெறும். சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை சுமூக தீர்வு காண அமைச்சு ஆய்வு. மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களின் பொருத்தமான பதவிகளின் தேவைகளுக்கு ஏற்ப சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட பணியாளர்களின் பற்றாக்குறை பிரச்சினைக்கான தீர்வை ஆராய்ந்து வருகிறது. அரசாங்க மருத்துவமனை மற்றும் சிகிச்சையகங்களில் போதுமான பணியாளர்கள் இல்லாத நிலையில் அங்கும் அதிகமானோரை பணியமர்த்தும் தேவையும் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். குளந்தான் மாச்சாங்கில் உள்ள மாதா ஆயர் சுகாதார கண் சிகிச்சையகத்தில் 7 வகை சுகாதார திட்ட ஒப்படைப்பு விழாவில் இன்று கலந்து கொண்ட அவர் செய்தியாளர் சந்திப்பில் அவ்வாறு கூறினார். ஜஹூர் மாநிலத்தில் உள்ள சுகாதார சிகிச்சையகங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் பணியாற்ற மருத்துவர்கள் தாதியர்கள் என்று சுமார் 2800 பணியாளர்கள் தேவைப்படுவதாக முன்னதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. டெலிகிராம் மீதான நடவடிக்கை அதன் பயனீட்டாளர்களுக்கு விளைவை ஏற்படுத்தாது. தகவல் பரிமாற்ற செயலியான டெலிகிராம் தனது சேவையை தவறாக பயன்படுத்தி வருவதாக எழுந்துள்ள புகாரை தொடர்ந்து அதன் மீது மேற்கொள்ளப்படும் உரிய நடவடிக்கை பயனீட்டாளர்களுக்கு எவ்விதத்திலும் ஆழமான விளைவை ஏற்படுத்தாது. குறிப்பாக கல்வியாளர்கள் மற்றும் ஊடக பயிற்சியாளர்கள் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை அனுப்புவதற்கு இந்த செயலியானது பரவலாக பயன்படுத்தப்படுவதை தாம் நன்கு அறிந்திருப்பதாக தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் பமிவாட்சல் தெரிவித்தார். டெலிகிராமிற்கு எதிராக மேல் நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்குமாறு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் SKMM-ற்கு தாம் உத்தரவிட்டுள்ள வேளையில் விரைவில் அதன் தொடர்பில் அறிவிக்கப்படும் என்று பாமி குறிப்பிட்டார். இன்று கெடா கோதா கொலம்புடாவில் உள்ள இலக்கவியல் பொருளாதார மையத்தில் நடைபெற்ற சமூக தின நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். குழந்தையை சித்திரவதை செய்த பராமரிப்பாளர் கைது. குழந்தை பராமரிப்பு மையத்தில் குழந்தை ஒன்று சித்திரவதை செய்யப்படும் காணொலி வைரலானதை தொடர்ந்து 23 வயது பெண் பராமரிப்பாளர் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். குழந்தை பராமரிப்பு மையத்தில் விடப்பட்டிருந்த குழந்தையின் உடலில் காயங்கள் இருந்ததை கண்டு 10 கேஸ் தமன் சமுத்திராவில் உள்ள அந்த பராமரிப்பு மையம் மீது போலீஸ் புகார் செய்யப்பட்டது. அந்த காணொலியில் அக்குழந்தை தொடர்ந்து தாக்கப்படுவதோடு தலையணை வைத்தும் நசுக்கப்படும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அதே சமயத்தில் அப்பெண் 3 வருடம் கண்காணிப்பிலும் வைக்கப்பட்டுள்ளார். உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வந்த அந்த மையத்தின் மீது 1,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் 3 ரயில்கள் மோதிக்கொண்டன, 200-க்கும் அதிகமானோர் மரணம். கொல்கத்தாவின் ஷாலிமார் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு எதிர் தளத்தில் வந்து கொண்டிருந்த பெங்களூரு ஹவ்ரா பயணிகள் ரயிலை மோதியதில் 207-க்கும் அதிகமானோர் மாண்டுள்ள நிலையில் 900-க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவரின் எண்ணிக்கை மேலும் உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை 7 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் ஒரு சரக்கு ரயிலும் விபத்துக்குள்ளாகியதோடு ரயில்கள் தடம் புரண்ட இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
இக்கோர விபத்து தொடர்பான படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் பரவி வருகின்றன. அருகாமையில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் காயமடைந்த பயணிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இரத்த தானம் செய்ய நூற்றுக்கணக்கானோரும் மருத்துவமனைகளில் குவிந்து வருகின்றனர். இது இந்தியாவின் மிகப்பெரிய ரயில் விபத்தாக கருதப்படும் நிலையில் பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா ₹2,00,000 வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். பக்கத்தான் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் கட்டுப்பாட்டில் அரசாங்கத்திற்கு தலைமையேற்ற தகுதி இல்லை. அடியின் கூற்றை சாடினார் அன்வார். பக்கத்தான் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, அதனால் அரசாங்கத்தை தலைமை ஏற்க தகுதியில்லை என கூறியிருக்கும் பாஸ் கட்சியின் தலைவர் ரத்ஸ்ரீ ஹடி அவாங்கை பிரதமர் ரத்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வன்மையாக சாடினார். அரசாங்கம் மேற்கொள்ளும் கொள்கைகள் அடிப்படையில் அதனை மதிப்பீடு செய்ய வேண்டுமே தவிர இன அடிப்படையில் அல்ல என்றார் அன்வார். ஹடி பழைய ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்றை வெளியிடுவதை நிறுத்த வேண்டும். பல்லினம் கொண்ட நாடு எனும் நிலையில் இஸ்லாத்தை தற்காக்கும் அதே வேளையில் முஸ்லிம் அல்லாதவர்களின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான அன்வார் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் எந்த கொள்கையாவது இஸ்லாத்தை கைவிட்டுள்ளதா, மலாய்க்காரர்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதா, அவர்களின் நிலத்தையோ பங்குகளையோ திட்டங்களையோ கொள்ளையடித்துள்ளதா, இதன் அடிப்படையில் தான் தற்போதைய அரசாங்கம் மதிப்பீட்டை செய்ய வேண்டுமே ஒழிய இனவாத அடிப்படையில் அல்ல என இஸ்லாமிய கலை அருங்காட்சியகத்தில் ஓவிய கண்காட்சியை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அன்வார் கூறினார். 1,00,000 ரிங்கிட் கேட்ட சொந்த குடும்பத்திடம் கடத்தப்பட்டதாக நாடகம். 19 வயது பெண் கைது. 19 வயது இளம் பெண் ஒருவர் தான் கடத்தப்பட்டதாக நாடகம் ஒன்றை அரங்கேற்றி சொந்த பெற்றோரிடமே 1,00,000 ரிங்கிட் பிணைப்பணம் கோரிய செயல் அம்பலமாகி உள்ளதோடு அப்பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாங்கில் உள்ள ஒரு பேரங்காடிக்கு தன் குடும்பத்தாரோடு சென்ற அப்பெண் தான் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறிவிட்டு கிளம்பி 2 மணி நேரமாகி மாயமாகிவிட்டார். அதன் பிறகு தங்கள் மகளை விடுவிக்க வேண்டும் என்றால் 1,00,000 ரிங்கிட் பணம் கொடுக்க வேண்டும் என ஒரு குறுந்தகவல் செய்தியை அக்குடும்பத்தினர் பெற்றனர். தன் மகளின் பாதுகாப்பு கருதி அவருடைய தந்தை போலீசில் புகார் கொடுத்துள்ளார். போலீஸ் தேடுதல் நடவடிக்கையில் இறங்கிய பின் அப்பெண் ஷாலாமில் உள்ள தன் காதலன் வீட்டில் இருந்ததை கண்டுபிடித்து மீட்டுள்ளனர். அப்பெண் 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிணைப்பணம் கோரியது மற்றும் பொய் தகவல் கொடுத்தது தொடர்பில் விசாரிக்கப்படுவதாகவும் ஸ்லாங்கூர் போலீஸ் படை தலைவர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிக்கவே அப்பெண் அவ்வாறு கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் என நம்பப்படுகிறது. ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் மலேசியா தொடர்ந்து அணுக்கமாக பணியாற்றி வருகிறது. தென் சீன கடல் பிரச்சினைக்கு மலேசியா இன்று வரை முன்னுரிமை அளித்து வருகிறது. தென் சீன கடலில் ஒரு நேர்த்தி நிறைந்த நெறிமுறையான சிஓசியை அமல்படுத்த சீனாவுடனான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் மலேசியா தொடர்ந்து அணுக்கமாக பணியாற்றி வருவதாக தற்காப்பு அமைச்சர் ரத்ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். சிங்கப்பூரில் இன்று நடைபெற்ற 20வது ஷாங்கிரி எல்ஏ கலந்துரையாடலுக்கு அப்பாற்பட்டு சிங்கை பிரதிநிதியான டாக்டர் இங் எங் ஹென் ஏற்று நடத்திய 5 சக்தி தற்காப்பு ஏற்பாடுகள் FPDAவுக்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கிடையில் அமைதி மற்றும் வளமை உறுதி செய்வதற்காக மலேசியா தொடர்ந்து நம்பகத்தன்மை மிக பங்காளியாக இருப்பதையும் FPDA உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதையும் முகமது ஹசான் சுட்டிக்காட்டினார். ஆஸ்திரேலியா, மலேசியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளின் தொடர் நடவடிக்கைகளே FPDAவாக கூறப்படுகின்றது. இப்போ கல்லுமலை ஆலயத்தின் வைகாசி விசாகம் சிறப்பு பூஜையில் யோகி பாபு. நடிகர் விஜய் சேதுபதி, யோகி பாபு மற்றும் இதர கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட படப்பிடிப்பு இப்போவில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் படப்பிடிப்பிற்கு அப்பாற்பட்டு கிடக்கும் ஓய்வு நேரங்களில் அவர்கள் ரசிகர்களையும் சந்தித்து வருகின்றனர். நேற்று வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு வருகை மேற்கொண்டு அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட நடிகர் யோகி பாபு அவரை பார்த்த சந்தோஷத்தில் ஆலயத்திற்கு வந்தவர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். நகரங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சி அவசியம் பிரதமர்.
நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சியில் தெளிவான கொள்கை மற்றும் திட்டமிடல் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்நடவடிக்கையானது உணவகங்களின் தளம் மற்றும் அங்காடி கடைகளை கொண்டிருக்கும் மக்களின் வருமானத்திற்கு பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தெளிவான கொள்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது ஒரு ஒருமைப்பாட்டு அரசாங்கம். மத்திய அரசாங்கம் ரத்தோ பண்டார் என்பது கேள்வி அல்ல. எனவே காங்கோர்மையிடம் பேசினேன். ஊராட்சி மன்ற மேம்பாட்டு அமைச்சு அதே கொள்கையை கொண்டுள்ளது என்றார் அவர். இன்று கோலாலம்பூர் பண்டார் துண்ட்ரசாங்கில் தஞ்சோங் மடானி உணவகங்களின் தளத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு தெரிவித்தார். மக்களுக்கான வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மந்திரி புசார் மற்றும் முதலமைச்சர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே நாடு முழுவதும் உள்ள உணவகங்களின் தளங்கள் மற்றும் அங்காடி கடைகளை மாற்றும் முயற்சியில் இந்த கொள்கைகளும் திட்டமிடலும் மிகவும் முக்கியம் என அன்வார் குறிப்பிட்டார்.